Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. ஒரு கிராமத்தில் பெரியவர் முகாமிட்டிருந்த சமயம் துடைத்து போட்ட மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தீர்ந்து விட்டிருந்தன. காரியதரிசியும் பரிசாரரும் பெரியவரிடம் வந்து தெரிவித்தனர், இன்று இரவு பொழுதை எப்படியாவது கலத்திவிடலாம், நாளைக்கு மடத்தில் தம்பிடி கூட அரிசி பருப்பில்லை என்று அவர்கள் குரலில் பெரும் வருத்தம். ஆனால் பெரியவர் அதை கேட்டு வருத்தப்படவில்லை. அப்படியா என்று மற்ற விஷயங்களை சொல்லும்போது கேட்டுக்கொள்வது போல கேட்டுக்கொண்டாராம். அவர்களுக்கோ என்ன இப்படி இருக்கிறார், காஞ்சிபுரத்துக்கோ இல்லை, பெரியவர் சொன்னால் செய்ய தயாராக உள்ள தனவான்களுக்கோ தகவல் அனுப்பினால் அல்லவா இந்த சிக்கலில் இருந்து மீள முடியும் என்று கவலை. நன்றாக கவனிங்கள், இவர்களும் அம்மாள் பார்த்து கொள்வாள் என்று நினைக்கவில்லை, நினைக்கவும் முடியாது. ஏனென்றால் இது விஞ்ஞான காலம், அற்புதங்கள் எல்லாம் கதை கட்டுரைகளில் தான் சாத்தியம் என்ற அளவுக்கே நம் நம்பிக்கையின் வீரியம் உள்ளது. ஆனால் பெரியவரோ காமாட்சி பார்த்து கொள்வாள், கவலையை விடு என்று கூறிவிட்டு தியானத்தில் உட்கார்ந்து விட்டாராம். அவளால் பெரியவரிடம் போய் மல்லுக்கு நிற்க முடியவில்லை. பதட்டத்தோடு பொழுதும் விடிந்தது. அதிசயம் போல ஒரு வண்டி நிறைய பருப்பு காய்கறிகள் பழம் என்று வந்து இறங்கியது. யார் அனுப்பினார்கள் இதை என்ற கேள்விக்கு கிடைத்த விடையில்தான் அற்புதங்கள் இந்த நாளில் நடக்க முடியும் என்பதற்கான விஷயம் உள்ளது. பக்கத்து கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்க இருந்தது. அந்த திருமணத்துக்கான உணவுப் பொருட்கள் தான் அவையெல்லாம். ஆனால் கடைசி நிமிடத்தில் மாப்பிள்ளை பையனுக்கு அம்மை போட்டதில் கல்யாணம் செய்ய முடியாத நிலை. வாங்கிவிட்ட அவ்வளவையும் என்ன செய்வது என்று யோசித்த போது மடம் வந்து முகாமிட்டிருப்பது அந்த திருமண வீட்டைச் சேர்ந்த பெரியவருக்கு தெரிய வந்தது. மடத்தில் தினம் அன்னாபிஷேகம் நடப்பதை தெரிந்து வைத்திருந்த அவர், இதை மடத்துக்கு கொடுத்து விடுவோம், வீணாகாமல் நல்ல விதமாய் பயன்படும் என்று கருதி வண்டியோடு அவ்வளவு சரக்கையும் எடுத்து கொண்டு வந்துவிட்டார். மூட்டையில் அரிசி, கூடை கூடையாக காய்கறி, பழங்கள், பருப்பு, எண்ணெய் என்று சகலமும் வந்து இறங்கியதை பார்த்த காரியதரிசியும் பரிசாரரும் திகைத்து போய் பெரியவரிடம் கூறவும் சிரித்த பெரியவர், காமாட்சி பார்த்துப்பான்னப்போ உனக்கு என் மேல் கோபம் கூட வந்திருக்கும், ஆனால் இப்போ என்ன சொல்கிறே என்று கேட்டாராம். அவர்களால் பதிலுக்கு என்ன சொல்ல முடியும், சிரிப்பதைத் தவிர ஒரு விஷயத்தை குழப்பமே இல்லாமல் 100% நம்புவது என்பதில்தான் அற்புதங்கள் நிகழ்கின்றன. நம் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கணும்னா நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ஒன்று இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.